ராஜா, நான் விடுதலையாமேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நோனோ, நீங்க வீணா மனசு தலைமை விடுறீங்க. ராஜா வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு அவ்வளவு தெரியும். இவன் என்ன பத்தி கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். என் கவலை எல்லாம் என் விடுதலை பத்தி இல்ல, என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அநியாயமான பழியை பத்தி. என்ன நீங்க பொல்லாத பழி பாருங்க, உண்மைதான் ஜெயிக்கும். மிஸ்டர் சுந்தரம், வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன். தம்பி பாலு இன்னும் என்னை பார்க்க வரவே இல்லை. ஒருவேளை அவனும் என்னை குற்றவாளி நினைச்சிட்டானோ என்னவோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது பாவம், அவனும் கொஞ்சம் பாருங்க. நீ கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஓகே. சேகர், நான் அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீ இன்னைக்கு மெட்ராஸ் கிளம்பு. அப்பீலுக்கு அட்மிஷன் கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்ணு, நான் உடனே புறப்பட்டு வரேன். அந்த அட்வொகேட் ராஜாவோட நான் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நல்லவரா தெரியுறாரு, அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுமா. ஏமா, உங்க அண்ணியை நினைச்சா தான். அண்ணியை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். போயிட்டு வாமா. மிஸ்டர் சுந்தர் எம்எல்ஏ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா இந்த கேஸ்ல பல விஷயங்களை எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். சில விஷயங்களை உங்க அண்ணிக்கிட்ட கேட்கலாம், ஆனா எந்த நிலைமையில அவங்கள விட உங்ககிட்ட பேசினா தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான், எனக்கு அது பத்தாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் எதிரி இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் ஜெயிக்கணுங்கிற நினைப்போட கேட்கிற விளக்கம் நினைச்சு நீ என் கேள்விக்கு பதில் சொன்னா போதும். விஜயலட்சுமி சாகும் போது நீ இந்த வீட்டுல தான் இருந்தியா? இல்ல, மெட்ராஸ்ல இருந்த. அப்புறம் நீ எப்ப இங்க வந்த? 5 மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது. ஹலோ, என்னது? சரி, உடனே வர. அதனால இந்த ஊர் அடக்கம் புரியாம பேசுறியப்பா. பாடி தீக்கம் போஸ் ஆயிருக்கும், இனிமே அதை கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப கஷ்டம்ப்பா. குணத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, தூக்குறவனுக்கு தான் கஷ்டம் எல்லாம். சார், என்னப்பா இது பெரிய தொந்தரவு போச்சு? பாடியை யார் எடுத்துட்டு போதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. மிஸ்டர் தேவராஜ், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பாடியை கொடுக்கறதா முறைன்னு எனக்கு படுது. யோ, அதை சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன் சொல்லக்கூடாதே? இதுல எதுக்கு சண்டை? பாடி அண்ணங்காரனே எடுத்துட்டு போட்டான். போய் சொல்லு அண்ணா, அவங்களே எடுத்துட்டு போட்டுனா. பலு, என்னப்பா சொல்ற? இதெல்லாம் சரியில்லை, உனக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சுதான் சொல்றாரு, கட்டில புருஷன சம்மந்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னையா மத்தியில சும்மா முத்து? இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஆக வேண்டியதை பாரு. நீங்க எல்லாம் போங்கப்பா. தேவராஜ், கம். பெத்து வளர்த்தவங்க தானே கேக்குறாங்க, எடுத்துட்டு போட்டு.